போன வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ், 1 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். எனக்கு ஆசையாக தான் இருந்தது, பட் அதில் வெறும் 250 வியூஸ் மட்டும்தான் போச்சு. நிறைய கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தீங்க, நிறைய மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு குற்றங்களையும் முன் வச்சு சொல்லியிருக்கீங்க. பட் இனிமேல் வர வீடியோக்களை அதை மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 கிலோ ரேர் பீஸ் கிடைக்கவே கிடைக்காது, நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சமுத்திரக்கண்ணி, பூஜா கண்ணன், செல்வா சாரி ஸ்டென்ட் செல்வா இயக்கி வெளிவந்த சித்திரை செவ்வானம் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட மையக்கருன்னு பார்த்தீங்கன்னா, கதையோட கதாநாயகன் முத்துப்பாண்டியோட மனைவி ஷாக்கடிச்சு இறந்து போக, அவங்களுக்கு வைத்தியம் பண்ண பக்கத்தில் டாக்டர் இல்லாத ஒரே காரணத்தினால தான் மகளை டாக்டர் படிக்க வச்சிடலாம் அப்படின்ற அந்த ஒரு கனவை நினைவாக்குனாரா இல்லையா, அந்த மகளுக்கு என்ன மாதிரியான படிக்க போன இடத்துல கொடுமையில் நடந்தது அப்படின்ற கதையை விவாதிக்கிறது தான் இந்த படத்தோடைய மையக்கர். பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரக்கண்ணி, பூஜா கண்ணன் அவங்களுடைய அந்த டேட் லிட்டில் பிரின்சஸ் அந்த ஒரு எமோஷனலே ரொம்ப உண்மையாகவும் நம்பகத்தன்மையாகவும் இருக்குது, அதுவே ஒரு பாசிட்டிவ் தான். நீட்டுக்கு காசை நீட்டினா தான் டாக்டர் படிக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் பொள்ளாச்சியில் ரீசண்டாக நடந்த அந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு ஞாபகப்படுத்துகிற அந்த முயற்சியில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரக்கண்ணி தன்னுடைய கதாபாத்திரத்தை உள்வாங்கி நடிச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாகவும் நடிச்சிருக்காரு. அப்புறம் பூஜா கண்ணன் தன்னுடைய முதல் படம் மாதிரியே இல்லாமல் ரொம்ப அழகாக நேர்த்தியாகவும் அவங்களும் நடித்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் முதல் பாதியில் வர டாக்டர் வித்யா பிரதீப் அவங்களையும் தங்களுடைய அந்த கதாபாத்திரத்தை அருமையாக நடித்து கொடுத்துருக்காங்க. மற்றும் அந்த கோச்சிங் சென்டரில் இருக்க அந்த 3 பசங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. டாக்டர் K.L.Praveen அவர் தனக்கு உரித்தான அந்த ஸ்டைலில் வந்தான் சொட்டான் ரிப்பீட்டு அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல், ஏன்னா இவர் மாநாடு படத்தை எடிட்டர் இவர் தான், அவரும் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய மொக்க படமாக இருந்தாலும் நல்ல கிளைமேக்ஸ் இல்லைனா அந்த படம் மொக்க படம் தான். எவ்வளோ பெரிய மொக்க படமாக இருந்தாலும் ஒரு நல்ல கிளைமேக்ஸை கொடுத்துட்டா அந்த படம் நல்ல படம் தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் கடைசி 20 நிமிஷம் ரொம்ப எமோஷ்னலாக டச்சிங்காக இருக்கும். அதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னா, பொண்ணுங்களை எப்படி ஒழுக்கமாக வளர்க்க சொல்லி பெற்றவங்க சொல்லி கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி பசங்களையும் நமக்கு பொம்பளை சொக்கு தேவைதானே கோபி அப்படின்ற மாடுலேஷனில் கண்டிப்பாக ஒழுக்கத்தை பசங்களுக்கும் சொல்லித்தரணுன்றத இந்த படம் ஒரு சாட்டையடி அடித்து சொல்லி கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு படத்தை ரிவ்யூ சொன்னால் நல்லா இருக்கும்ல, ரிவ்யூ சொன்னால் நல்லா தான் இருக்கும்ல அப்படின்ற அந்த மாடுலேஷனில் ஏதாவது இருந்தனா அந்த மாதிரி படத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிவ்யூ போடப்படும். நன்றி, வணக்கம்.